ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஒரு ட்ரிப்புக்கு நம்ம கிளம்பியாச்சு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் கணபதி பாளையம் அந்த ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் லீ மெரிடியன் ஹோட்டலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். கஸ்டமரை ஏற்றிட்டு வண்டியை ஸ்லோவாக மூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு உங்கள் ஃபங்க்ஷன், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு கேட்டேன். டைமிங்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் ஸ்லோவாக போனால் போதும், சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு வண்டியை எடுத்து கிளப்பியாச்சு. இப்போ அவங்க ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டும் குழியுமாகவே இருந்துச்சு. ரொம்ப சேஃபாக தான் மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம எதுக்கு மேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வண்டி எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு லைவாக ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம். அந்த ஆக்சிடெண்ட்டு எதனால் நடந்துச்சு, யார் மேலே தப்பு அப்படின்னு நான் உங்ககிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்றேன். ஏன்னா இந்த லைவாக நான் இந்த ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்துட்டேன். அதனால் யார் மேலே தப்புன்னு எனக்கு ஒரு அசிம் இருக்குது. அது கரெக்டாக தான் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்குறக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஓட்டிட்டு இருந்தாங்க, ஒரு ஜென்ஸ் ஓட்டிருந்தார். அந்த ரெண்டு எப்படி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நாய் ஒரு லேடி ஓட்டிட்டு வர ஸ்கூட்டர் துரத்திட்டு வருது. அதுங்க பாருங்கள் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாய் ஓரமாக போயிடுச்சு. இவங்க எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒரு கார் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தடை இருக்குது. அந்த வேகத்தடையில் ஏற்றாமல் கீழே எதுக்கு மண் ரோட்டில் விட்டுட்டு இவ்வளோ ஸ்பீடு போகணும் பார்த்தீங்களா? டூ வீலர் காரு மெதுவாக ரைட் எடுத்தார். இவங்க ஸ்பீடாக போய் ரெண்டு பேரும் முட்டிட்டுலாம் கீழே விழுகலை. இவர் அடித்த ரெண்டு பேரும் அடித்த பிரேக்கில் கண்ட்ரோல் இல்லாமல் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டை நான் லைவாக பார்த்தேன். பக்கத்தில் அந்த கஸ்டமரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, எதுக்கு இந்த ஸ்பீடு அப்படின்னு சொல்லி அந்த லேடியை திட்டிட்டு தான் வந்தாங்க. இந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு இது யார் மேலே தப்பு, இந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்கணும்னா ஜஸ்டமஸ் TN42 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.